இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து வெறும் பருப்புக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக பண்ணிட்டோம்னா சக்கரவள்ளி கிழங்கை கழுவிட்டு தோலோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தோன்னா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உப்பு மஞ்சத்தூள் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். வெந்தோன்னே பார்க்கலாம். வெந்துருச்சு, வடிகட்டிட்டேன். ஆறினோன்னே தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டுருக்கிறது நம்ம வந்து உப்பு வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். பிளைன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது ரெண்டையும் அந்த கிழங்குல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருப்பேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்சோன்னா நம்ம பெசரி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை அதில் போட்டுடலாம். பெசரி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பெசரி வச்சுருந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டேன். இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் பிடிக்கும். லாஸ்டில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் லாஸ்ட்டில் இறக்குறப்ப தேங்காய் கருவேப்பிலை கொட்டை போட்டு இறக்கிக்கலாம். தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ரா ஸ்மெல், அந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போனோன்னு நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து தேங்காய் கருவேப்பிலை கொட்டை போட்டு பரட்டி இறக்கிக்கலாம். சாப்பிட்றப்ப பரட்டிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி வறுவல் பண்ணுறதுக்கே மனசு வராது. எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, நான்ஸ்டிக்கில் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் பண்ணாலும் எண்ணெயெல்லாம் அது இழுத்துக்கும், காய்கறி இழுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்லில் பண்ணோம்னா கல் வந்து உறிஞ்சிக்கும் எண்ணெயை அப்படிங்கிறது. இரும்பில் பண்ணாலும் அது உறிஞ்சிக்கும். நான்ஸ்டிக்னால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த டிஷ்ஷில் வந்து வெங்காயம் போட்டிருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு இன்றைக்கி வெங்காயம் வேண்டாம்னு சொன்னதுனால இது மாதிரி பண்ணேன். இது வந்து கரூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பட்டிங்கிற வில்லேஜில் இது மாதிரி செய்வாங்களாம். இதுலேயே நாலஞ்சு டிசைனில் பண்ணுவாங்களாம். எங்கள் ஹஸ்பண்டு அவங்க பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டதை சொல்லி நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.